அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக். இந்த அல்ட்ராசோனிக் நம்ம கேள்விப்படாத நிறைய இடம் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி கேள்விப்பட்ட இடமும் நிறைய இருக்குது. நம்ம ரெகுலர் லைஃப்லேயும் அதிகமாக இந்த அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சவுண்டை பற்றி சொல்லலாம். ஏன்னா சவுண்டில்ருந்து தான் அந்த அல்ட்ராசோனிக்கே வந்தது. அப்போ என்னென்ன சவுண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த சவுண்டு கேட்க முடியும், எந்த சவுண்டை நாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நம்ம கேட்காத சவுண்டை யார் கேட்க முடியும் அப்படின்றது மூணு கான்செப்ட், ஓகேங்களா? அப்போ நம்மளால் கேட்கக்கூடிய சவுண்டு என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியபிள் சவுண்டு. நம்மளால் கேட்கக்கூடிய சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியபிள் சவுண்டு. நம்மளால் கேட்க முடியாத சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ரா சவுண்டு. அது வந்து என்ன சவுண்டு? இன்ஃப்ரா சவுண்டு. நம்மளால் கேட்க முடியாத சவுண்டு, உணரவே முடியாத அந்த சவுண்டு, ஓகேவா? அந்த சவுண்டு வந்து நம்ம உணரவே முடியாது. ஆனால் இது வந்து சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் உணர முடியும், ஆனால் நம்மளால் கேட்கவே முடியாது, அவ்வளோ சவுண்டு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சவுண்டு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்டு. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்டு, ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து மூணு மாடலில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா சவுண்டு, அதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 Hz தான் இருக்கும். 20 Hz தான் இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு அதிகமாக இருக்காது, 20 Hz மேலே அதிகமாக இருக்காது. எவ்வளோக்குள்ள தான் இருக்கும், 20 Hz கம்மியாக தான் இன்ஃப்ரா சவுண்டு இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி ஃப்ரீக்குவென்சியை வந்து எந்த யாரால் கேட்க முடியும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்கவே கேட்காது அது, ஓகேங்களா? அது எதால் கேட்கணும்னா அனிமல்ஸால் கண்டிப்பாக கேட்க முடியும். இந்த மாடுங்க, இந்த பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த எலிஃபெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, யானை, அந்த யானையால் இந்த மாதிரி இன்ஃப்ரா சவுண்டை வந்து உணர முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி வந்தப்போ கூட அந்த சவுண்டு இன்ஃப்ரா சவுண்டை வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கிற இன்ஃப்ரா சவுண்டை கூட அப்சர்வ் பண்ண முடிஞ்சு விலங்கு. அதிகமாக சுனாமியில் பார்த்தீங்கன்னா விலங்கு அவ்வளோவா சாகலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து அதுங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ண முடிஞ்சனால தான் அது முன்னாடி தெரிஞ்சு நிறைய விலங்குகள் ஓட ட்ரை பண்ணிச்சு, ஓடிடுச்சு. ஒரு சில விலங்குகள் என்ன பண்ணிச்சுன்னா ஓட முடியல, ஏன்னா கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் அது மாதிரி அதனால் ரீசனில் கூட அந்த சவுண்டுங்களாம் எதால் உணர முடியும்னா யார விலங்கால் உணர முடியும். குறிப்பிட்ட யானைங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாடுங்க, நாய்களுக்கு கூட இந்த மாதிரி இந்த இன்ஃப்ரா சவுண்டு அதிகமாக கேட்கும். ஆனால் நம்ம கேட்காது அந்த சவுண்டு ஃப்ரீக்குவென்சி. அது என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா 20 Hz தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் 20 லிருந்து 20,000 Hz வரைக்கும் நம்மளால் உணர முடியும், நம்மளால் கேட்க முடியும். அது வந்து என்னென்ன ரேஞ்சு? 20 Hz லிருந்து 20,000 Hz. இந்த ரேஞ்சிலுக்குள்ள ஃப்ரீக்குவென்சியை நம்மளால் கேட்க முடியும், உணர முடியும், ஓகேங்களா? ஆனால் இந்த ரேஞ்சுக்கு மேலே, எதுக்கு மேலே? எபோ 20,000 Hz மேலே நம்மளால் கேட்க முடியாது, ஓகேவா? இது வந்து இன்ஃப்ரா சவுண்டு, ஆடியபிள் சவுண்டு, அல்ட்ரா சவுண்டு, இது தாங்க மெயின் டாபிக். அல்ட்ரா சவுண்டு இதை பற்றி தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டாக நாம் பார்க்கறது. இந்த அல்ட்ரா சவுண்டு எது எந்த விலங்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. இங்கே வவ்வால் இருக்கு பார்த்தீங்களா, வவ்வால், டால்ஃபின்னு, டால்ஃபின் மீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மீனால் இந்த அல்ட்ரா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதுக்காக அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதிரில் இருக்கிற பொருள் வந்து அதுங்களுக்கு தெரியணும். இப்போ பகல் வந்து பார்த்தீங்கன்னா வவ்வாலுக்கு கண்ணு தெரியாது. அப்போ அது எப்படி எரிய சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்கிட்டேருந்து அல்ட்ரா சவுண்டை வந்து வேவ் வந்து வெளியே அனுப்பும் அதிகமாக. அந்த வெளியே அனுப்புகிற வேவ் என்ன ஆகுனா அந்த பொருள் மேலே போய் போடும். அந்த பொருள் மேலே பட்டவுடனே திரும்ப என்ன பண்ணால் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கிட்ட வந்து அந்த வேவ் வந்து போகிறோம். அப்போ அந்த அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு அந்த வேவை வச்சு கண்டுபிடிக்கும். அந்த வேவ் அது மேலே படுது, அந்த பொருள் மேலே பட்டவுடனே திருப்ப ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்ப அதுக்கிட்டே வரும். அப்போ வந்து அந்த இடத்துல எதிர பொருள் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இறை இருக்குன்னு அது கண்டுபிடிச்சிக்கும். அதே மாதிரி டால்ஃபினும் அதே மாதிரி தான், தங்கிட்டேருந்து அல்ட்ராசோனிக் வெளியிடும். அப்போ முன்னாடி எதனா பொருள் இருந்துச்சு, அதுக்கு தேவையான உணவுப் பொருள் அதை தேடும், அதில் தான். அப்போ அது பட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்போ வந்து அந்த பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது சாப்பிடும், ஓகேங்களா? இதுக்காக தான் அந்த விலங்குகள் வந்து இந்த அல்ட்ரா சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா? அது எதுனா இந்த டால்ஃபின், வவ்வால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது இந்த வந்து ஆடியபிள் சவுண்டு வந்து நம்மளால் உணர முடியும். இதில் 20 லிருந்து 20,000 வரைக்கும், அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி சவுண்டு அல்ட்ரா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த மாதிரி விலங்கு. ஆனால் 20க்குள்ளக்கிற சவுண்டை எது கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பற்றிய விலங்குகள் வந்து யானை, நாய், மாடுகள் வந்து இதெல்லாம் இன்ஃப்ரா சவுண்டை வந்து உணர முடியும், ஓகேங்களா? இப்போ
இந்த சவுண்டோடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா, அல்ட்ராசோனிக்கோட மெயின் கான்செப்டே ரிஃப்ளெக்ட் வேவ்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசோனிக் வேவ் வந்து என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்டட் வேவ்னு சொல்லுவோம். நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிது, அதனால தான் அந்த விலங்கு அதிகமாக யூஸ் பண்ணும் அல்ட்ராசவுண்டில். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக் வந்து ரெகுலர் லைஃப்பில், இப்போ ஒருத்தர் கன்சீவாக இருக்காங்க, ஒரு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஹாஸ்பிட்டலில் போனாங்கலாம் அவங்க குழந்தைய வந்து எப்படி இருக்குது, நல்லா மூமெண்ட்டில் இருக்கா, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கறது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ட்ராசோனிக் வேவ் வச்சு தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த அல்ட்ராசோனிக் மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? அல்ட்ராசோனிக் உள்ளே வந்து போயிட்டு அந்த குழந்தை இமேஜை போயிட்டு பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அங்கே உள்ளே என்ன இமேஜ் இருக்கோ அதை அப்படி நம்மளுக்கு மானிட்டரில் காமிக்கும். அப்போ குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா என்னன்னு அதில் செக் பண்ணலாம். நிறைய விஷயம் அல்ட்ராசோனிக்கை வந்து நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அல்ட்ராசோனிக்கை வந்து. அதில் நிறைய நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்கிற கடலில் ஆழத்தை கண்டுபிடிக்கணும்னா கூட இந்த அல்ட்ராசோனிக் வேவ் பண்ணல. ஏன்னா அந்த கடல் ஆழத்தில் அந்த வேவ் என்ன ஆகும்னா, அதிக தூரம் போய் என்ன ஆகும், அந்த பரப்பை வந்து பார்த்துட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ அந்த ரேஞ்ச் எவ்வளோ ட்ராவல் ஆகுது அப்படின்றத இதில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த அல்ட்ராசோனிக் வேவ் வந்து வேவ்லென்த் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். பட் ஆனால் அதனுடைய எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 330 meters per second இந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். எது இந்த அல்ட்ராசோனிக்கோட ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பர் செகண்டுக்கு வந்து 330 meters போகும் பர் செகண்டுக்கு. அவ்வளோ இது அது ட்ராவல் ஆகும். ஆனால் வேவ்லென்த் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க இந்த அல்ட்ராசோனிக்கோட ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இப்போ இந்த அல்ட்ராசோனிக் வேவு நம்ம ஜென்ரலாக நாம்ளாக எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி காமிக்கலாம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீசோ எலக்ட்ரிக் மெத்தட். ஓகேங்களா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் படம் மாதிரி போடலாம். அந்த படத்தை போட்டு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ராசோனிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேங்களா? இந்த எஃபெக்ட் எப்படி, அதே மாதிரி எப்படி அல்ட்ராசோனிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பீசோன்னா என்னென்னு பாருங்கள். இந்த பீசி இது எதுலேருந்து எடுத்தாங்க அந்த வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, பீசின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் மொழியிலேருந்து எடுத்ததுங்க அந்த வேர்டு. ஃபஸ்ட்டு அந்த பீசின்றத லத்தீன் மொழியிலேருந்து எடுத்தது. அந்த பீசின்னா என்ன அப்படின்னா, மீனிங் என்னென்னா, அழுத்துதல்னு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் அந்த வேடை வந்து எடுத்திருக்காங்க. எதுக்காக அந்த அழுத்துதல் வேடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்போ பாருங்கள், பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா, நான் ஒரு பொருளை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி ஒரு பொருளை நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் எனக்கு மேலே ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ப்ரெஷர் பண்ணால் கீழே என்னாகும், ப்ரெஷர் ஆப்போசிட்டில் ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்க, நல்லா பாருங்கள், இங்கே வந்து நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுத்துட்டுனா இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னாகும், ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுதா, ஃபார்ம் ஆன உடனே எனக்கு அந்த இடத்துல, இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஞாபகம் வச்சுக்காங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஒரு கிறிஸ்டல். அப்போ அந்த கிறிஸ்டல் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்தனா அதுக்கு ஆப்போசிட் பேஸும் என்ன ஆகுது, ஒரு ப்ரெஷரை ஃபார்ம் பண்ணும். அப்போ இப்போ என்ன ஆகுது ஃபார்ம்னா, நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸுடைய சார்ஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும் இதில். ஓகேவா? இதுதாங்க பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இன்னும் சிம்பிளாக சொன்னால், ஒரே வேர்டில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது தான் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய மெயின் கான்செப்டே. ஓகேவா? இப்போ நான் ஒருத்தரும் நடக்கிறேன், இப்போ நான் ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுங்க, டைட் பண்ணுங்கள், டைட் பண்ணால் அதுலேருந்து ஒரு எனர்ஜி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த எனர்ஜி ஏதோ ஒரு எனர்ஜியாக இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி எனர்ஜியை மாற்றி தர்றது தான் என்னன்னா, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய மெயின் கான்செப்டே. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா? அடுத்தது, இந்த பீசோ எலக்ட்ரிக் மெத்தடை வச்சுட்டு நம்ம எப்படி அல்ட்ராசோனிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ். மெயினாக இந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் மேலே நம்ம வைப்ரேஷன் கொடுத்துங்க அப்படின்னா, நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, வைப்ரேஷன்னா. அப்போ அந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் மேலே நான் ப்ரெஷரை கொடுத்தேன் அப்படின்னா, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். இது ரிவேர்ஸுங்க. திருப்பி நான் எலக்ட்ரிக்கில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னது, நம்மளுக்கு பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலில் வைப்ரேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணலாம். ரிவேர்ஸை மாற்றிக்கலாம், வைப்ரேஷன் பண்ணால் அந்த மெட்டீரியல் மேலே எனக்கு எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணும், எனக்கு எலக்ட்ரிக்கை திரும்ப அது மேலே கொடுத்தனா எனக்கு வைப்ரேஷனை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது ரிவேர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஒரு மெயின் கான்செப்ட். அடுத்தது, அல்ட்ராசோனிக் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தடுங்க. இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், காயில் யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேனா? நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருக்கீங்க, சின்னதாக காயில் மாதிரி ஒன்றும் இல்லை, அது மாதிரி இதை செட் பண்ணிக்கோங்க. அதோட என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதோட கெப்பாசிட்டர், இது வந்து என்னென்னா கெப்பாசிட்டர் வேரியபிள். இந்த மாதிரி அம்புக்குறி போட்டால் நம்ம கெப்பாசிட்டர் வேரி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து என்னதுன்னா கீ,
எஸ்ன்றது ஒரு கீ. அடுத்து வந்து பாருங்க, இந்த இடத்துல என்னது பேட்டரி ஃபிட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, கிரவுண்டோட இணைச்சிட்டாங்க. இதுதாங்க அந்த மெத்தட். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுக்கும் பியும் ரெண்டு பிளேட்டுங்க. ஏன்றது ஒரு பிளேட்டு, பீன்ற ஒரு பிளேட்டு. ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டல், குவாட்ஸ் கிறிஸ்டல், ஓகேவா. அப்போ அந்த கிறிஸ்டல் இப்போ நேச்சுரலாக எது என்ன கிறிஸ்டல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு இருக்குல்லையா அது ஒரு கிறிஸ்டல் தான். சக்கரை இருக்கு யூஸ் பண்ணுறோம் பற்றி அது ஒரு கிறிஸ்டல் தான், ஓகேங்களா. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது நிறைய எல்லாமே நிறைய என்னென்னா ஒரு கிறிஸ்டல் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் என்ன கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறாங்க. நேச்சுரலாக கிடைக்கிற குவாட்ஸ் கிறிஸ்டலாக இருக்கலாம், சால்ட்டாக இருக்கலாம், நம்மளுடைய எலும்பு கூட ஒரு இது தான், அதில் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நேச்சுரலாக கிடைக்கிற மெட்டீரியல் போனாக இருக்கலாம், குவாட்ஸாக இருக்கலாம், சால்ட்டாக இருக்கலாம், எந்த மெட்டீரியல்னாலையும் இந்த இடத்துல குவாட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இது நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு மெட்டீரியல், ஓகேவா. அதே ஒரு நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன மெட்டீரியலாக அதுக்கு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அல்ட்ராசோனிக். அது என்ன மெட்டீரியல்னா லித்தியம் நியோபைட்டின் ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியலையும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா. இந்த மெட்டீரியல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன், இந்த காயில் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். இந்த கீயை போட்டோம் அப்படின்னா ஆன் ஆயிரும், பேட்டரியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் வழியாக, இந்த காயில் வழியாக எலக்ட்ரிக் வழியாக நம்மளுக்கு வெளியே வரும். வந்த உடனே இந்த ஏ பிளேட் பி பிளேட் பட்டோடனே என்ன அந்த கிறிஸ்டல் வந்து ப்ரெஷரை ஃபார்ம் பண்ணும், ஓகேவா. இதில் வருது என்ன, இது கரண்ட்டு வருதா, கரண்ட்டை பண்ணே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இதில் பட்ட உடனே அந்த கிறிஸ்டலில் ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரெஷர்லேருந்து என்ன ஆகுனா நம்மளுக்கு அல்ட்ராசோனிக் வேவ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி தாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அல்ட்ராசோனிக் வேவ் வந்து, ஓகேங்களா. இந்த மெத்தேடில் தான், ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் வேவ் இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் கரண்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏசி கரண்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கரண்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு என்ன ஹெட்ஸ்ன்னு தெரியுங்களா, 50 ஹெட்ஸுங்க. இதுதாங்க 50 ஹெட்ஸ், ஓகேவா. 50 ஹெட்ஸ் தான் வீட்டில் வர 220 வோல்ட்டில் வர்ற ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் எவ்வளோனா 50 ஹெட்ஸ், ஓகேலா. அப்போ அந்த ஹெட்ஸுக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த அல்ட்ராசோனிக் வேவ் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில். இதுதாங்க அல்ட்ராசோனிக் வேவுடைய மெயின் இன்ட்ரடக்ஷனே, ஓகேவா. இப்படி ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அல்ட்ராசோனிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மெயினாக என்னென்னா நான் மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறேன், நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மெயினானு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் என்னென்ன, கேஸ் லைட்ரு வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க, கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு அந்த கேஸ் லைட்ரு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கேஸ் லைட்ரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, மெடிக்கல் சைடில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்சரை யூஸ் பண்ணுவாங்க, டிடெக்டர் நம்மளே அப்சர்வ் பண்ணுறது டிடெக்டராக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அல்ட்ராசோனிக் வந்து நம்ம குழந்தையே கருவில் இருக்கிற குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குற ஸ்கேன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த வேவ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறையங்க நம்ம பிரிண்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து இங்க் ஜெட் பிரிண்டராக அதில் வேவ்ஸ் யூஸ் பண்ணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ராட்லேயும் அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இப்போ ஜென்ரலாக வெளிநாட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா, இப்போ இந்த பீசோ எலக்ட்ரிக் மெத்தடை வச்சுட்டு என்ன வெளிநாட்டில் அட்வான்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மக்கள் நடமாடுற இடத்துலையும் அதே மாதிரி ரோடு பாயிண்ட்டு நம்ம ரோட்டில் இருக்குல்லையா, அந்த ரோடு பாயிண்ட்லேயும் இந்த மெத்தடை எப்படி ரோடு பாயிண்ட்ல யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த ரோடு போகிறதுக்கு அடியில் இந்த கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் சொன்ன பற்றி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த கிறிஸ்டலை அடியில் இப்போ ரோடு இப்படி இருக்குன்னா இந்த ரோடு கீழே இந்த கிறிஸ்டலை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஓகேவா. இதுக்கு மேலே தான் ரோடு போடுவாங்க. இங்கே மக்கள்லாம் நடமாடுறது, மக்கள் நடமாடுறது, கார் போகிறது எல்லாமே இருக்குங்க. இப்போ போகும்போது என்னாங்கன்னா, ரோடு மேலே போகும்போது அதில் காரில் ஏற்படுற அந்த ப்ரெஷரால் அந்த அழுத்தத்தால் இங்கே கிறிஸ்டல் இருக்குது, அந்த கிறிஸ்டல் மேலே அதை அழுத்து படும்போது என்ன ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீசோலெக்ட்ரிக் எஃபெக்ட்னா ப்ரெஷர் ஃபார்ம் ஆனால் என்ன அந்த கிறிஸ்டலில் நம்மளுக்கு எனர்ஜி ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக என்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளைக்கு இந்த ரோட்டில் வர்ற கார் மூலிமாவும் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுற அந்த ஹைவேயில் ட்ராவல் பண்ணுற வண்டிகள் மூலிமா இதில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா, 3 நாளைக்கு அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா லைட் எடுத்து பார்த்தியா, அந்த ஐவியோ லைட் எது பற்றியா, 3 நாளைக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குமா, அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்டலில் அதை ஃபார்ம் பண்ணும் அந்த வேவ் சேவை, அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியவை, ஓகேங்களா. 3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐவியோ இருக்கிற அந்த லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட் வெளிச்சம் யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியவை. அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எங்கே யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஜங்ஷன்லாம் மக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக நடமாடுறாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த கிறிஸ்டலை அடியில் கோட் பண்ணிடுவாங்க. அந்த தரைக்கு அடியில் கோட் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் நடமும் என்னது, நம்ம ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரெஸ் பண்ணுறோம் மேலே வந்து
அந்த தரமலை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா நடக்கும்போது என்ன ஆகும், அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அது மேலே படும், பட்டவனே என்ன ஆகும், மெக்கானிக்கல் எனர்ஜி பட்டவனே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அல்ட்ராசோனிக் வேவும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க இதனுடைய மெயின் அப்ளிகேஷன், இதுதாங்க ஓகேங்களா. இது வேறு இது எவ்வளோ ஹெட்ஸ் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 MHz வரைக்கும் இதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இதில் இந்த அல்ட்ராசோனிக் வேவ் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த ப்ரொடக்ஷனை வச்சுட்டு, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வச்சுட்டு ஓகேவா. நிறைய பார்த்திங்கனா வெல்டிங்லேயும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பொருளை வெல்டு பண்ணுறதுனாலும் சரி, நம்ம ஒரு ஆளை டிடெக்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஸ்கேன் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு பொருளை இணைக்கிறதுனாலும் சரி, வெல்டிங் பண்ணுறது சால்டரிங் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாத்துலேயுமே இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து இது எங்கெங்கே அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இதனுடைய அட்வான்டேஜ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது சிம்பிளாக அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அவுட்புட் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், வெரி ஹையாக இருக்கும். அதே மாதிரி இது டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணாது, மெயின் கான்செப்ட் டெம்பரேச்சரை வந்து இந்த வே வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், இதுதான் பெரிய பிரச்சனையே. இதில் நம்ம இவ்வளோ எனர்ஜியும் ஃபார்ம் பண்ணுறோம், நம்மளுக்கு அல்ட்ராசோனிக்கும் வருதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கிறிஸ்டல் வந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் சேஃபும் அதனுடைய கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ரெண்டு அட்வான்டேஜ் தாங்க, மற்றபட்டுக்கு வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜியாக இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹை பவர்னாவே அதே தான், ஹை எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி ஆர்டினரி சவுண்ட் வேவை விட இதனுடைய அல்ட்ராசோனிக் வேவ் என்னன்னா ரிஃப்ளக்ஷன் ஆகும், ரிஃப்ராக்ஷன் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகும். இதில் மூணு மீனிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ரிஃப்ளெக்டட், ரிஃப்ராக்டட், அப்சார்ப்ஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேவ் வந்து இப்போ குழந்தைய ஸ்கேன் பண்ணுறாங்க ஓகேங்களா, குழந்தைய ஸ்கேன் பண்ணும்போது அந்த ரே வந்து உள்ளே அனுப்புவாங்க, அது ரிஃப்ராக்ஷன் ஆகும், உள்ளே ஊடுருவோம், எது வயிற்றுள்ள ஊடுருவி அந்த குழந்தைய போய் மேலே படும், அது ரிஃப்ராக்ஷன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணும், அந்த வே வந்து டக்குன்னு போய் பட்டவொடனே என்ன ஆகும், அதை அப்சர்வ் பண்ணும், அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம மானிட்டரில் காமிக்கும் அந்த குழந்தை என்னென்ன மூமெண்ட்டில் இருக்குது அப்சர்வ் பண்ணிவிட்டு. அப்போ பாருங்கள், அப்போ நார்மல் சவுண்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாது, அல்ட்ரா சவுண்டு மட்டும்தான் இந்த வேலையை பண்ணும். என்னென்ன பண்ணும், ரிஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு உள்ளே போகும், அடுத்து அப்சர்வ் பண்ணும், அடுத்து ரிஃப்ளாக்ஷன் ஆகும். இவ்வளோ வேலையும் அந்த அல்ட்ராசோனிக் வந்து பண்ணுதுங்க. இதுதாங்க அதனுடைய மெயின் அப்ளிகேஷனே. இது மெயினாக ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது நல்லா புரிஞ்சுங்களா, இதுதான் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே. ரெகுலர் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.